ஒரு புஸ்தகம் படிக்கும்போது சில சமயம் நமக்கு வந்து தோணும், சில ஏதாவது ஒரு விஷயம், கவி சொன்ன விஷயமோ அந்த ஸ்லோகார்த்தமோ கொஞ்சம் கடினமாக இருந்தது, இல்லைனா புரியறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோன்னா நமக்கு தோணும், ஏன் இந்த கவி இப்படி புரியாத மாதிரி எழுதுகிறார், நமக்கு புரியப்படாதுன்னே எழுதுகிறாரோ அப்படின்லாம் அப்பப்போ தோணியிருக்கு, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்துலேயும் சரி, பாடம் சொல்கிற காலத்துலேயும் சரி. ஆனால் அப்புறம் வந்து அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு ஞான விருத்தி ஆகலை, இன்னும் ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மனசை மாற்றிப்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று படித்தேன். இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம், எங்கே இருக்குது அப்படின்னா, நைஷதீய சரித்தம்னு டு ஸ்ரீ ஹர்ஷர் எழுதின மகாகாவியம், அதோட 22வது சர்க்கத்தில் கடைசி ஸ்லோகம் இது. கிரந்த கிரந்திரிஹ க்வசித் க்வசிதபி ஞாசி பிரயத்னான் மயா பிராஜ்யம் மன்யமனா ஹடேன படிதீ மாஸ்மின் கலக்கேலது ஸ்ரத்தாராத்த குரு ஸ்லதீகிருத திருட கிரந்திஹி சமாசாதயது ஏதத் காவ்ய ரசோர்மி மஜ்ஜன சுக வியாசஜ்ஜனம் சஜ்ஜனஹா. அதாவது ஹர்ஷகவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கிரந்தம் எழுதும்பொழுது சில இடத்துல வந்து க்வசித் க்வசிதபி, சில இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரந்தி ஒரு முடிச்சி மாதிரி போட்டிருக்கேன். அந்த முடிச்சி வந்து தெரியாமல் போட்டுவிட்டேனா அப்படின்னா இல்லை, புத்திபூர்வகமாக, அதாவது ஒரு ஒரு பிரயத்னான்மயா அப்படிங்கிறதுனால, பிரயத்னம் அப்படிங்கிறதுனாலே புத்திபூர்வம், ஒரு இந்த கிரந்தத்தில் புத்திபூர்வமேவ இதம் காவியம் மயா இந்த மாதிரி ஒரு முடிச்சிங்கிறது என்னால் போடப்பட்டது இந்த புஸ்தகத்தில். ஏன் இப்படி இவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார், பிராக்ஞம் மன்யமானா ஹட்டேன படித்தி மாஸ்மின் கலக்கேலது. அதாவது தான் ரொம்ப புத்திசாலி, தனக்கு எல்லாம் தெரியும், எந்த புஸ்தகத்தை வேணால் தான் படிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு தர்ப்பத்தோடு தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாம் புரியும் புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது வேற, யார் குரு சகாயம் எனக்கு வேண்டாம், நானே புஸ்தகத்தை படிச்சுப்பேன்னு ஒரு கலன் இருக்கான் பாருங்கோ, அப்படிப்பட்ட கலக அஸ்மின் காவ்யே மா கேலத்து, என்னுடைய புஸ்தகத்தில் அவன் விளையாடக்கூடாது. அந்த அந்த மாதிரி கலனுக்கோசரம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அஸ்மின் கிரந்தே கிரந்தி அங்கங்கேயும் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன், புத்திபூர்வகமேவ நல்லா என்னோட எஃபர்ட்டை போட்டு பண்ணியிருக்கேன். சார் அப்புறம் அவன் எப்படி வந்து ஒத்தனால் இதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஸ்ரத்தாராத்த குரு ஸ்லதீகிருத திருட கிரந்திஹி சமாசாதயது, எவன் ஒத்த ஸ்ரத்தையோடு குருவை சேவித்து அவருக்கு பணிவிட புரிஞ்சு அது மூலமாக ஞானத்தை கிரகிச்சிக்கிறானோ அவனால் தான் இந்த முடிச்சியை அவிழ்த்து விட்டுக்க முடியும். எவன் ஒத்தன் இந்த ஒரு வழியில் போய் அந்த முடிச்சியை அவுத்தானோ அவனுக்குத்தான் ஏத்தது காவ்ய ரசோர்மி மஜ்ஜன சுக வியாசஜ்ஜனம் சஜ்ஜனாக, அப்படிப்பட்ட சஜ்ஜனாள். எப்படிப்பட்ட சஜ்ஜனாள் அப்படின்னா, குருமுகம் குரு குரு கிட்ட போய் எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு பணிவாக கேட்டு அது மூலமாக ஞானத்தை வாங்கிண்டு இந்த கிரந்தியை எவன் ஒருத்தன் அவுத்துக்கிறானோ அவன் ஒத்தனால தான் இந்த காவியம்ங்கிற ஒரு ரசம், அந்த ரசம்ங்கிற ஒரு அலை, அதில் அந்த உரிமைங்கிறது அலை, அதில் மூழ்கின சுகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட சஜ்ஜனாளுக்கு தான் கிடைக்கும். ஸோ அன்றைக்கி நான் யோசித்தேன் பாருங்கோ, இவர் வந்து கவிகள் வந்து இந்த மாதிரி வேணும்னே எழுதுகிறாளோ அப்படின்னு, அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை நான் இன்றைக்கி பார்த்துட்டேன்.